எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசாமியுடைய குருவருளையும் மனம் மெய் மொழிகளால் வாழ்த்தி வணங்கி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று நம்முடைய அருளாளர்கள்லாம் போற்றுகின்றார்கள். இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நேரம் குளிர், இந்த குளிர்ந்த நாளிலே ஏன் அதிகாலையில் எழுந்து நீராடி பச்சை தண்ணீரத்தை நீராடி கோயிலுக்கு போகணுனாலே நமக்கெல்லாம் அச்சமாக இருக்கும். இதே சித்திரை மாதமாக வைகாசியிலேயே வச்சுருந்தா வெய்ய காலமாக இருக்கும், எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இது தேவர்களுக்கு இந்த ஆறு மாதத்திலே அதிகாலை பொழுது அவர்களெல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே எழுந்து நாம் குளிர்ந்த நீரிலே நீராடி திருக்கோயிலுக்கு இறைவனுடைய நாமத்தையெல்லாம் பேசிச் செல்லுகின்ற இந்த மாதத்திலே நமக்கு இந்த விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற பூசாரிகள் பேரமைப்பினுடைய பயிற்சி முகாமானது நம்முடைய இந்த திருமடத்தில் இன்று தொடங்கி இருக்கின்றது. இந்த தொடக்க விழாவிற்கு இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய பாராட்டிற்குரிய வடதமிழக மாநில தலைவர் விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய தலைவர் சீனிவாசன் அவர்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய தென் தமிழக மாநில அமைப்பாளர் ஆறுமுகம் அவர்கள், நம்முடைய பாராட்டுக்குரிய அமர்நாத் சிவலிங்கம், இதற்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு ஒருங்கிணைத்து இப்பொழுது சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய பூசாரிகள் பேரமைப்பினுடைய விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய மாநில இணைச்செயலாளர் மாநில தலைவர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ராஜா அவர்கள், உங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கின்ற பயிற்சியாளர்கள், இந்த பயிற்சியில் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற இறைவன் திருமேனி தீண்டி வழிபாடு செய்கின்ற அர்ச்சகர்கள் அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் உங்களுக்கு நல்ல அந்தந்த துறை சார்ந்து உங்களுக்கு பல கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி அமர்ந்திருக்கின்றார். நம்முடைய சமயம், நம்முடைய மதம், இந்த மதத்தை எப்படி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்களுடைய பணி என்ன என்கின்ற ஒவ்வொரு செய்தி, மதமாற்றங்கள், திருக்கோயிலுடைய வழிபாடுகள், இப்படி பண்பட்ட பல செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயிற்சியில் இது நீண்ட காலமாக விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய பூசாரிகள் அமைப்பில் ஒரு 30-40 ஆண்டுகளாக இது வரைக்கும் ஒரு 40-50 முகாம்களுக்கு மேல் நடந்திருக்குது. பல்லாயிரக்கணக்கான திருக்கோயில் அர்ச்சகர்கள்லாம் வந்து பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன என்றால், பரம்பரையாக வழிபாடு செஞ்சுட்டு வருவீங்க, கோயிலில் பூஜை பண்ணிட்டு வருவீங்க, அது அவர்கள் உங்களுடைய தாத்தா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி அவருடைய தாத்தா அப்பாவாக இருக்கலாம், உங்களுடைய அப்பா இருக்கலாம், அன்றைக்கெல்லாம் இப்படி சும்மா போவாங்க, கோயிலில் போவாங்க, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பாட்டை சொல்லி சாமிக்கு தீர்த்தம் விடுவாங்க. உடனே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவாசை அன்னைக்கு மட்டும் பூஜை நடக்கல், வாரத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு நாளில் போய் விளக்கு வச்சு தீர்த்தம் விட்டு வழிபாடு செஞ்சால் போதும். ஆனால் இன்று அப்படி அல்ல, முறையாக நாம் பயிற்சி எடுக்கணும். இப்போ வழக்கறிஞராக இருக்காரோ எல்லோரும் போய் வழக்கறிஞராக போ, சட்டம் தெரிஞ்சிருக்கலாம், சட்டம் தெரிஞ்சால் மட்டும் நாம் போய் வழக்காட முடியாது. அதை நுணுக்கமாக படித்து அந்த பட்டங்களை பெற்றிருந்தால் அதற்கு ஒரு உயர்வு கிடைக்கும். அதுபோல் நீங்களும் அந்த பட்டங்களை பெற்று முறையாக சென்று அந்த மந்திரங்களை, அவர் சொன்னது போல் கோயிலுக்கு வர்ற பொழுது உங்கள் இடத்துல வந்து அவங்க தீர்த்த பிரசாதமோ திருநீர் பிரசாதமோ பெறுகின்ற பொழுது நம்முடைய கை உங்களுடைய கை ஓங்கி இருக்க அவங்களெல்லாம் கீழே கைதை பண்ணிட்டு வாங்க. அவர்கள் செல்வந்தராக இருக்கலாம், அரசு பணியில் இருக்கலாம், உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட அவர்களுடைய கை இப்படி இருக்கு, நாம் கொடுக்கின்றவர்கள் மேலே இருந்து கொடுக்கிறோம். நமக்கு தான் அந்த இறைவனுடைய திருமேனி தீண்டி
வாழ்த்துகின்ற ஒரு சிறப்பு இருக்கு. அப்போ என்ன செய்யணும்னு இந்த பயிற்சி 15 நாள் அவர் சொன்னது போல் ஒரு துளி கடல் சமுத்திர பெருசு அவைப்பிராட்டி சொல்வது போல் இந்த உலகம் பெருசு அதில் நாம் பெறுறத ஒரு சிறிய துளி அந்த ஒரு துளியில் இருந்து நாம் இன்னும் கற்றுக்கொண்டது ஆரம்பம். அப்போ அந்த அந்த ஒரு பிள்ளையாருக்கு செய்கிறேன் அந்த பிள்ளையாருடைய ஒரு மந்திரம் ஒரு வேத மந்திரமாக இருக்கலாம் அல்லது ஒரு திருமுறை பாடலாக இருக்கலாம் ஒரு போற்றிகளாக இருக்கலாம் அந்த மந்திரங்களை சொல்லி அதை செய்கின்ற பொழுது அதற்கு ஆற்றல் உண்டு. ஏன் பழனிக்கோ அல்லது திருச்செந்தூருக்கோ அல்லது சமயபுரத்திற்கோ ஸ்ரீரங்கத்துக்கோ இத்தனை பேர் எல்லாம் போகிறாங்க இந்த இடத்துல அந்த சாநித்தியம் அந்த ஆற்றல் நிறைந்திருக்கின்றது. ஆகவே அங்கே லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. நாமும் நம்முடைய கோயிலில் அந்த மந்திரங்களை திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற போது அந்த இடத்துல வந்து ஒரு ஆற்றல் நிறைந்ததாக இருக்குது. எங்கே மலர்களெல்லாம் நிறைந்திருக்கின்றது அந்த இடத்துல தான் வண்டுகள்லாம் போகும் தேனீக்களெல்லாம் போகும். அதுபோல் எந்த இடத்திலே அந்த அருள் ஆற்றல் எந்த திருக்கோயிலே அந்த அருள் ஆற்றல் நிறைந்திருக்கின்றதோ அந்த இடத்திற்கு இந்த தேனீக்களை போல மக்களும் வருகிறதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே உங்களுக்கான பயிற்சி 7 நாள் 15 நாள் 15 நாளில் உங்களுக்கு அடிப்படையான ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க சொன்னது போல் அவர் சொன்னது போல் கடல் சமுத்திரம் எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது. நாம் இங்கே வந்தீங்கன்னா நாம் முருகனை படிங்கன்னு சொல்லுவோம். சைவத்துக்கு போனீங்கன்னா திருமுறைகள் 12 திருமுறைகள்னு சொல்லுவாங்க. அவர் வேதாசிரியராக இருந்தால் 4 வேதங்கள் இருக்குது சொல்லுவார். சைவத்துக்கு போகிறவோ சைவ சித்தாந்தத்தை படிங்க வேதாந்தங்களை படிங்க வைணவத்தில் ஆழ்வார்களெல்லாம் அருளிய 4000 பஞ்சபந்தத்தை படிங்க திருப்புகளை படிங்க எதை படிக்கிறது. நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அதை படித்தா போதும். இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போகிறோம் அங்கே பாடப்பிரிவுகள் இருக்குது. இந்த பாடப்பிரிவில் நமக்கு எது வேண்டுமோ அதை படிக்கிறாங்க. ஒருத்தர் அதில் இருக்கிற கணிப்பொறி படிக்கிறார், ஒருத்தர் கட்டடத் தொழிலை படிக்கிறார், ஒருத்தர் வேறு மின்சாரத்துறையை படிக்கிறார். அதில் பல துறைகள் இருக்குது, நூற்றுக்கணக்கான துறைகள் ஒரு கல்லூரிக்கு போனீங்கன்னா பாடப்பிரிவுகள்லாம் இருக்குது. அதுபோல் உங்களுக்கு எது தேவையாக இருக்குது, ஒரு வைணவ கோயில் இருந்தாலும் வைணவத்திற்குரிய அந்த பாடல்கள் திவ்ய பிரபந்தங்கள் அவங்க வந்து கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த ஆழ்வார்கள் யார், ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் ஆழ்வார்கள், 12 பேர். திருமுறைகள் எத்தனை திருமுறைகள், எத்தனை ஆசிரியர் எழுதியிருக்கிறாங்க, அதில் முதல் திருமுறை எழுதினவர் யார், ஞான சம்பந்தர் இருக்கு படிச்சிருக்காரு, மற்றது தெரியுது தெரிஞ்சுக்கோணுது கேட்குற போது சொல்லணும். அவங்க சொன்னாங்களே அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நூல், மற்ற மதங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரான் இருக்குது அல்லது பைபிள் தான் இருக்குது, நம்மளுக்கு எடுத்துட்டிங்கன்னா எத்தனையோ நூல்கள் இருக்குது. ஆகவே அப்போ அவங்க சொன்னாங்க இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குற போது எதிர்ப்பு வந்து எதிர்க்கவே வேண்டியதில்லை. நமக்கு இருக்குது 45,000 கோயில், இதனால் 6 கோடி வேலை வாய்ப்பும் போகாது. யாரையும் போய் ஒருத்தரவு போய் நாம் தட்டி பறிக்க வேண்டியதில்லை. எங்கே கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களோ அங்கே தான் கோயில் அதிகமாக இருக்குது. 45,000 கோயில் இருக்கிற கோயில்களை நாம் சிறப்பாக பராமரித்து பழுதுரிஞ்சிருக்கிற கோயிலை எல்லாம் இன்னும் புதுப்பித்தாலே நமக்கு ஏராளமான கோயில் இருக்குது. யாரும் யாருடைய வேலையுமே போய் தட்டி பறிக்கவே வேண்டியதே. இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் இருக்குது, ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஒன்றும் பெரிய ஊராக இருந்ததுன்னா சிவாலயம் இருக்குது, அம்பன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, கருப்பராயர் இருக்குது, கன்னிமார் இருக்குது. இப்படி சொன்னால் 33 கோடி தேவர்கள்னு நமக்கு தெய்வம். அதனால் 45,000 கோயில் அரசுக்குட்பட்ட கோயில்களே 45,000 கோயில். அப்போ அதுபோக எத்தனை கோயில், கிராமத்தில் சின்ன சின்ன பிள்ளையார் கோயில், விளையாட்டு மாரியம்மன் கோயில், மரத்தடி மாரியம்மன் கோயில், இப்படி பார்த்தா ஒரு 50-60,000 கோயிலுக்கு ஒரு லட்சம் கோயிலே இருக்கலாம். 8 கோடி பேருக்கு 1 லட்சம் கோயிலில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது. ஒரு கோயிலுக்கு ஒரு 5 பேர் போட்டாலும் கூட 5 லட்சம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே இது படிக்கிறதுனால யாருக்கும் வந்து அவருடைய வேலை வாய்ப்போ இருக்கும் பாசமாக கிடைக்காதுங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல். ஆகவே அப்படி இருக்கிற போது நீங்கள் ஒரு
பயிற்சியாக தொடங்கியிருக்கிறாங்க. ஒன்று இளம் வயசு வாய்ப்பு இருக்கின்றவ இங்கே ஒரு பாடசாலை தொடங்கியிருக்கிறவர் சொன்னது போல், ராஜா சொன்னது போல் குறைஞ்சபட்சம் 10வது படிச்சிருக்கணும். 15 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா 3 விதமான பயிற்சி கொடுக்குறோம், விருப்பமுக்கிறவையாக பதிவு செய்துலாம். என்ன அவங்க சொன்னது போல் அவங்கெல்லாம் போய் வேதங்கள் படிக்கிறாங்கன்னா 7 வருஷம் படிக்கிறாங்க, ஒரு ஃபாதருக்கு படிக்கிறாருன்னா கன்னிகாஸ்திரி படிக்கிறாங்கன்னா 5 வருஷம் படிக்கிறாங்க, 7 வருஷம் படிக்கிறாங்க. ஆனால் நாம் போய் 15 நாள் படிச்சுட்டு எந்த போய் பண்ண முடியும்? இப்போ பள்ளிக்கூடத்தில் படித்து எத்தனை வருஷம் படிக்கணும்? எல்கேஜியிலேருந்து கல்லூரி படிக்கிற வரைக்கும் ஒரு 20 வருஷம் படித்தாத்தான் ஒரு பட்டதாரியாக ஒரு வெளியில் வர முடியும். நம்ம 20 வருஷம் படிக்கிறத இதையும் நம்ம 15 நாளில் படிக்கலாம் முடியுமா? முடியாது. ஆகவே இந்த ஒரு பயிற்சி, 6 மாத பயிற்சி, 1 வருஷ பயிற்சி, 2 வருஷ பயிற்சி, 3 படிச்சுன்னா ஒரு 3 வருஷம் இருக்கலாம், அல்லது 6 மாதத்தில் போனால் ஒரு அளவுக்கு போய் சுயமாக இருந்து வேலை செய்யலாம். அவங்களுக்கு நான் சொன்னது போல் இருப்பிடம் கொடுக்குறோம், ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம். படிக்கிற காலத்தில் அவங்க கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய வருமானம் போயிடும். அங்கே 1000 to 3000 வரைக்கும் மாதம், அவங்க தகுதியை பொறுத்து. அவங்க இந்த பாடத்திட்டத்தில் முழுமையாக படித்தாங்கன்னா 3000, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 1000 கொடுக்குறோம். விருப்பப்படுறவங்க 18 ஒரு 30-35 வயசு வரைக்கும் அவங்க 6 மாதம் பயிற்சி முடிச்சுட்டாங்க, காலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க பாடிட்டு வர்றாங்க. அதாவது ஒரு வாய்ப்பு. அடுத்து வர நாட்களில் உங்களுக்கு படத்தினுடைய கௌமாரம் என்பது நம்முடைய சமயம், 6 சமயங்கள், இந்து சமயம் அதுதானே ஒருங்கிணைத்த ஒரு இது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்து சமயம் ஒன்று ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த 6 இணைக்கின்றது, அதற்கான ஒரு பெயர் சூரியன் தான் நம்முடைய முழு முதல் வழிபாடு, அதை சௌரம் என்று சொல்லுவாங்க. என்ன சௌரம்? அடுத்தது சிவ வழிபாடு சைவம், சக்தி வழிபாடு சாக்தேயம், திருமால் வழிபாடு வைணவம், கணபதி வழிபாடு காணாபத்தியம், முருக வழிபாடு கௌமாரம். இந்த 6 வழிபாட்டையும் ஒன்றாக இணைக்கின்ற மாலம் நமக்கு சண்மதம் என்று சொல்லுகின்ற இந்து மதம்னு சொல்கிறோம். ஆகவே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இந்து மதமும் இல்லை, இந்த 6 சேர்ந்த ஒரு தொடர்பு தான் நம்முடைய இந்து சமயம். இந்த சமயத்துக்கு இந்த மாதத்தை நாம் சொல்லி ஒரு நிறைவு செய்கிறோம். மார்கழி மாதம் எந்த வேறு வழிபாடுகள்லாம் இருக்காது, வேறு வழிபாடுகள் திருமணங்கள் இருக்காது, கும்பாஷ்டம் இருக்காது. ஏனென்றால் நான் முதலிலே சொன்னது போல் தேவர்கள் வழிபாடு செய்கின்றார்கள். அதிகாலையிலே நாம் நீராடி இல்லங்களிலே இருந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து இறைவனுடைய அருள் நாமாவளிகளை எல்லாம் சொல்லி கோயிலுக்கு சென்று இந்த ஒரு 6 வழிபாடு செய்யணுங்கிற ஒரு பெரிய மரபை நமக்கு முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறாங்க. சைவத்தில் பார்த்தா திருவம்பாவை மாணிக்க வாசகரில் 8வது திருமுடையினுடைய ஒரு பகுதி நாளைக்கு தொடங்குது. திருவம்பாவை விழாங்கிறது நாளைக்கு தொடங்குது. அந்த 10 என்ன பண்ணுவாங்க, நடராஜருக்கு நாளையிலிருந்து இங்கேயும் இருக்குது, நீங்களும் உங்களுக்கு இந்த திருப்பாவை திருவம்பாவை புஸ்தகத்தை வாங்கி படிக்க தெரிஞ்சவங்க படிக்கலாம், அவங்க பாடுறாங்க நீங்களும் கூட பாடலாம். அது ஒரு 15 பாடுறது உங்களுக்கு இயல்பாக ஒரு படிக்கின்ற ஆற்றல் வந்துடும், தனியாக பாட முடியாது. திருவம்பாவை விழா நாளையிலேருந்து 10 நடக்கும். அதுபோல் இந்த 30 வந்தை பார்த்தீங்கன்னா திருப்பாவை ஆண்டார் அருளியது, அதில் பகல் பத்து தொடங்கிடுச்சு. உங்களுக்கு வர்ற 2 அன்னைக்கு சொர்க்க வாசல் திறப்பு இங்கேயே இருக்குது, காலையில் அன்றைக்கி 2 இருக்குது. 3 பார்த்தீங்கன்னா இந்த 10 பார்த்தீங்கன்னா பல்வேறு விழாக்கள் இந்த மடத்தில் தொடர்ந்து 1 இருக்குது. சொர்க்க வாசல், கிருத்திகை விழா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அந்த விஷவாக்கிழமை வேல் வழிபாடு, நாளைக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டியில் சண்முக அர்ச்சனை பெரிய அளவில் முருகனுக்கு இருக்குது. அப்புறம் 6 அன்றைக்கு மாலையில் திருவாதிர விழா நடராஜருக்கு இருக்குது. 9 நிறைவன்னைக்கு பெரிய இந்த மடத் தோற்று வச்சவங்க ராமானுஜ சுவாமி மேலே இருக்கிறாங்க, முதல் படத்தில் இருக்காங்க, அவங்களுடைய குருபூஜை விழா 66வது குருபூஜை விழா. அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல உங்களுக்கு பாடசாலையோடு பல்வேறு கருத்துக்களை எங்களுடைய மட சார்ந்திருக்கிற தமிழ் ஆசிரியர்கள் உங்களுக்கு மட நேரம் கிடைக்கிற போது ஒரு 6.5 ஒவ்வொருடைய அருளாளுடைய வரலாறையும் சொல்ல இருக்கிறாங்க. இடையில் நான் நேரம் கிடைக்கிற போது நிறைவன்னைக்கு பல பேர் வடாதிபதிகள்லாம் உங்களை இங்கே வருவாங்க, அவங்களே உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, சான்றிதழெல்லாம் கொடுத்து இருக்கிறாங்க. ஆகவே இது ஒரு
தொடக்கம். அங்கெல்லாம் படிச்சுட்டு போயிட்டோம்னு நாம் சொல்ல எண்ணி பார்க்க முடியாது. நான் சொன்னது போல் 5 ஆண்டு 7 ஆண்டு அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்ச்சகருடைய குழந்தைகள்லாம் பார்த்து சிவாச்சாரியர் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசில் ஒரு 5வது வகுப்பு முடிஞ்சுன்னா ஒரு 7.5 வருஷம் 3 வருஷம் வீட்டுக்கே போக மாட்டோம், அங்கேயே இருந்து படிக்கணும். அதுபோல் நீங்களும் உங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்கின்ற பொழுது மேல்நிலைக்கு செல்வதற்கு இன்னும் திருக்கோயில்களே சொன்னது போல் நமக்கு வரலாறுகள் ஏராளமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வரலாறு, மெக்கானா மெக்கா மட்டும்தான் இருக்குது, மெதினா மெதினா மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நமக்கு சிறப்பு உண்டு. கொங்கு நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா கொங்கு நாடுன்னு இந்த கோவை பகுதி, கொங்கு 7 தலங்கள்னு சொல்லுவாங்க. எத்தனையோ கோயில் இருக்கே, கொங்கு 7 ஞானசம்பந்தர் நாவுக்கர் சுந்தரர்லாம் வந்து பாடினதை கொங்கு நாட்டு திருத்தலம். எதது கொங்கு நாட்டு திருத்தலம்? அவிநாசி பேரூர் இல்லை, அவிநாசி திருமுருகம்பூண்டி நமக்கு பவானி திருச்செங்கோடு கொடுமுடி கரூர் பஞ்சமாங்கோடல் 7 தலம். இத்தனையுமே நமக்கு வரலாறு. அவங்களுக்கு ஒரே ஒரு கோயில் இங்கிருந்தாலும் ஒரே ஒரு இதுதான். நமக்கு இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வரலாறு உண்டு. கைலாயத்துக்கு சென்றாலும் சிறப்பத்து, அமர்நாத்துக்கு போயிட்டு வந்தாலும் சிறப்பத்து, பக்கத்தில் இருக்கிற அவனாசிக்கு போன காசியில் வாசி அவனாசி, அவனாசி போ காசிக்கு போக முடியல, காசி சங்கம் உலாக்கு போக முடியல, அவனாசிக்கு போயிட்டு வாங்க, பவானிக்கு போயிட்டு வாங்க. அங்கே இருக்கிற திருவேணி சங்கமத்தில் போய் நீராட முடியலையே, பவானியில் போய் திருவேணி சங்கமத்தில் நீராடலாம், அங்கே போக முடியாது. இங்கே அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, வடக்கிருந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருத்தலம். ஆகவே நாம் எந்த திருக்கோயிலுக்கு போனால் நமக்கு கைலாயத்துக்கு போக முடியலையே, இந்த புண்ணியம் கிடைக்கலையே நினைக்க வேண்டிய எல்லா நமக்கு எல்லா கோயிலும் புண்ணியத்தலம். இன்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று சொல்லுவாங்க. காசிக்கு போனாலும் என்ன போ புண்ணியமோ, அவனாசிக்கு போனால் கிடைக்கும். ராமேஸ்வரத்துக்கு போய் அந்த நீராடினாலும் பெருமை. திருவேணி சங்கமம் என்று சொல்கிற அந்த அழகாபாத்துக்கு போய் நீராட முடியலன்னா நமக்கு பவானியில் போய் முக்கோடலில் நீராடுனா அந்த சிறப்பு, பூம்புகாரில் போய் கடலில் நீராடினால் அந்த எல்லா நதிகளும் வந்து சேருகின்ற இடம். ஆகவே எல்லா இடங்களும் நமக்கு புண்ணியத்தலம். ஆகவே ஒரு நூல் தான் அவங்களுக்கு, நமக்கு ஏராளமான நூல்களை நமக்கு இதிகாசங்கள் புராணங்கள் திருமுறைகள் திவ்ய பிரபந்தங்கள் திருப்புகள் அருட்பாக்கள் இப்படி ஏராளமான அருள் நூல்களை எல்லாம் சொன்னார். எத்தனை பிறவி எடுத்தாலும் படிக்கவே முடியாது. ஒரு பெரிய புலவர் சொன்னாராம், இந்த பிறவியில் எதை படிக்கலான்னா பக்தி இலக்கியத்தில் தோன்றியிருக்கிற எல்லா அத்தனை நூலில் இருக்கிற ஒரு பாட்டு படிக்கிறதுக்கு இந்த ஒரு பிறவி போதாது. ஒரு 1000 நூல் இருந்துச்சு, இந்த 1000 நூலுக்கு மேலே 1000000 நூல் பழனின்னு எடுத்துட்டிங்கன்னா 1000000 அருளாளர்கள் பாடியிருக்கிறேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டை படித்தாலும் இந்த ஒரு பிறவி போதான்னு சொல்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியது இந்த மண். இந்த மண்ணுக்கு வேறு என்ன சிறப்பு, ஆறாரே என்னென்னோ மண்ணுன்னு சொல்கிறாங்க, அந்த அதெல்லாம் இல்லை. நால்வர் தோன்றியது, ஆழ்வார்கள் தோன்றியது, அருளாளர்கள் தோன்றியது, அவர்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து புரட்சி செய்து ராமானுஜரெல்லாம் அன்னைக்கு ஒரு 1000 வருஷங்களாடியே எல்லோரும் வாங்க கோயிலுக்குள்ளே போகலான்னு அழைச்சிட்டு போனோம், நாங்கள் தான் கூப்பிட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு 1000 வருஷம் முன்னாடி வாங்கன்னு சொல்லி அவர் ஒரே செய்தியை மட்டும் சொல்கிறார். அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து அவர் போய் உபதேசம் பெற்றார் திருக்கோஷ்டியூர் சிவகங்கை மாவட்டத்துக்கு. 18 முறை போனாராமா குருநாதர் இடத்துல உபதேசம் வாங்கிருக்கு, கொடுக்க மாட்டேன்ட்டார். கடைசியாக போனோன்னு உபதேசம் கொடுத்துட்டு சொல்கிறாராமா, இந்த மந்திரத்தை நீ சொன்னேன்னா நரகத்துக்கு போயிடுவேன், குருநாதருடைய உபதேசம் எல்லாம் சொல்லக்கூடாது. உடனே என்ன பண்ணாராமா, கோபுரத்தில் ஏறி நின்று அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து அந்த மந்திரத்தை 8 எழுத்து மந்திரத்தை சொன்னாராம். குருநாதருக்கு கோபம் வந்துடுச்சு, இப்படி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீ நரகத்துக்கு போவேன், நான் ஒரு நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, இங்கே இருக்கிற இந்த 1000000 மக்கள் அவங்களெல்லாம் வைகுந்தம் போவார்கள் என்று சொன்ன பொழுது குருநாதர் அவருடைய காலில் விழுந்துட்டார். ஆகவே நமக்கு எல்லா இதுவுமே வைகுந்தமாகவும் சொர்க்கமாகவும் நம்முடைய அருளாளர்கள் படைத்திருக்கின்றார். அவர்கள்லாம் அன்னைக்கே புரட்சி செய்தவர்கள், நாம் இன்றைக்கு தான் புரட்சி கவிஞர்கள் என்று சொல்லிகிட்டு இருக்கிற நம்ம மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு முன்னோடியாக நம்முடைய அருளாளர்கள்லாம் தோன்றிய சிறப்பு இந்த பாரதம். இந்த பாரதத்திலேயும் புண்ணியம் செய்த தென் பாரதம், அந்த தென் பாரதத்திலேயும் நமக்கெல்லாம் சிறப்பு சேர்ப்பது இந்த தமிழகம். அந்த மண்ணிலே தான் இத்தனை அருளாளர்கள் தோன்றி இருக்கின்றார்கள். அவருடைய வரலாற்றையெல்லாம் கேட்டு அறிந்து கொள்கின்ற ஒரு புண்ணியத்தை வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் என்னுடைய
வாழ்த்துக்களை சொல்லி முழுமையாக இருந்து இந்த பயிற்சியை பெற்று மென்மேலும் உங்களுடைய கல்வி தகுதியையும் சமய அறிவையும் சமய சிந்தனையையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி இந்த தொடக்க விழாவிற்கு வரி புரிந்து சிறப்பித்திருக்கின்ற அத்தனை அமைப்பாளர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.